இந்த வீடியோவில் டிஸ்கோ 100 பைக்கில் வந்து வால்வோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ எதனால் வால்வோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, கரகரன்னு சவுண்டு வரும். ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து வண்டி வந்து ஸ்லோ ஸ்பீடு நிற்காது, ஆஃப் ஆகும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இதில் வரும். ஸோ வந்து இப்போ வால்வோ வந்து எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி சவுண்டு தான் வரும், படப்பட படன்னு சவுண்டு ஃபுல்லாக வரும். ஸோ வந்து இப்போ எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெண்டாவது இது வேறு என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தோம்னா, வண்டி வந்து ரன்னிங்கில் வந்து எக்ஸலேட்டரை முறிக்கிட்டு நீங்கள் ஸ்பீடாக போவீங்க. ரெண்டாவது எக்ஸலேட்டரை நீங்கள் விட்டுட்டு ஸ்லோ ஸ்பீடு அந்த எக்ஸலேட்டர் விட்டிங்களா ஆஃப் ஆகிடும் வண்டி. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அதில் வரும். ஐடியில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும், ஃபுல் ஸ்பீடு வச்சாலும் ஃபுல் ஸ்பீடு தான், ஸ்லோ ஸ்பீடில் வந்து வைக்க முடியாது. ஃபுல் ஸ்பீடு வச்சாலுமே கரகரகரன்னு சவுண்டு வரும், டக்கு டக்குன்னு ஆஃப் ஆகும். ஸோ வந்து இப்போ எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து சீட்டு ப்ளஸ்ஸு வந்து பெட்ரோல் டேங்கு, ரெண்டு பக்கம் கவரு, எல்லாமே பிரிச்சுருங்க. பிரித்தா தான் நம்ம வந்து இதுக்கு வந்து மேலே வந்து ஹெட்டை வந்து பிரிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பெட்ரோல் டியூப் வந்து ஆஃப் பண்ணிட்டு பிடுங்கி விட்டு டேங்க் எடுத்துடலாம். டேங்கில் வந்து ஃபியூல் கேஜி மீட்ரு அந்த ஒயரை வந்து சொல்லியிருப்பாங்க, ப்ளக்கில் சொல்லியிருப்பாங்க, அது புஷ் பண்ணி இழுத்துக்காங்க. மறுபடி மாட்டும் போது அதே மாதிரி ஃபியூல் கேஜ் ஒயரை வந்து மாட்டி விட்டுருங்க. இப்போ வந்து ரெண்டு ப்ளக்கு ஸ்பார்க் ப்ளக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், அதாவது கிக்கருக்கு ஒன்று செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு ஒன்று இருக்கும், ரெண்டும் பிடுங்கி விட்ருங்க. அப்புறம் போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து போல் நட்டு கழட்டுறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அது பிடுங்கி விட்டு இப்போ வந்து கழட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பார்க் ப்ளக்கு ரெண்டும் பிடுங்கி விட்டு பேனர் போட்டு நாலு ஸ்க்ரூவும் வந்து இந்த நாலு போல்ட்டு 8-9 ரிஞ்சு போட்டு கழட்டிக்கலாம். 8 நம்பர் போட்டு நாலும் கழட்டிக்கோங்க. ஃபுல்லாக நாலு போல்ட்டும் கழட்டிட்டு மேல் கவர் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நாலு போல்ட்டும் கழட்டியாச்சு. இப்போ வந்து டாப் கவரை வந்து வெளியே எடுத்துடலாம். மேலே வந்து கேபிள் மாட்டோம், லைட்டாக கேபிள் தள்ளி விட்டு இழுங்க, வெளியே வந்துடும். இப்போ வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக இது வந்து கவனிக்கணும். இது இல்லாமல் நம்ம செஞ்சிட்டோம்னா தப்பாக போயிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நியூட்ரல் பண்ணிக்கணும், அதாவது வந்து பிஸ்டன் வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்காங்க. பிஸ்டன் மேலே இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் மாற்றிக்கிட்டு அப்புறம் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ பிஸ்டன் மேலே இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டைமிங் செயினை எப்படி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதாவது டீ மார்க் வந்து மேலே வரணும். இப்போ டைமிங் செயினில் பார்த்தோம்னா, ரைட்டில் ஒரு கோடு இருக்கும், லெஃப்டில் ஒரு கோடு இருக்கும், சென்டராக வந்து இந்த டீ மார்க் போயிருப்பாங்க, யூ மாதிரி போட்டு டீ மார்க் போட்டிருப்பாங்க. அந்த டீ வந்து மேல் பஞ்சில் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பிஸ்டன் வந்து மேலே இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி கிக்கரை வச்சு அழுத்தி செட் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் லெஃப்ட் ஒரு கோடு வரும், ரைட் ஒரு கோடு வரும், அந்த டீ வந்து இப்போ கை வச்சு காமிச்சது வந்து மேலே வரணும். அந்த பஞ்சு மேலே ஒரு உள்ள ஒரு பஞ்ச் பண்ணிருப்பாங்க, அந்த பஞ்சுக்கு நேராக வரணும். ஸோ வந்து இப்போ அந்த செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து வால்வு வந்து எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா, 0.5 mm வந்து இருக்கணும் திக்னஸ் வந்து உள்ளே வச்சு டைட் வைக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அதுக்கு தனியாகவே இருக்குது, அது 0.5, 0.7, 1 அதுக்கு வந்து தனியாகவே ஒரு டூல்ஸ் இருக்குது, அது வாங்கி வச்சு செய்யலாம். அது இல்லாதவங்க வந்து ரெண்டு பிளேடு கணம், அதாவது சேவிங் பிளேடு இருக்குல்ல, அது வந்து ரெண்டு பிளேடு வச்சு டைட் வச்சுன்னா அதுதான் வந்து 0.5 mm வரும். ஸோ வந்து இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு உள்ளே வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இந்த சைடு பார்த்தோம்னா ஓரளவு கேப் வந்து கரெக்டாக இருக்குது. அந்த ஷேக் பார்த்திங்கன்னா மேலே ஆட்டி பாருங்கள், அந்த வால்வு ஹெட்டை வந்து ஆட்டி பாருங்கள், ஆட்டி பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா அந்த கேப்பு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும்.
இது வந்து ஓரளவு கரெக்டாக இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தோம்னா அப்படிங்கப்பா ஏகப்பட்ட கேப் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சல சல சலன்னு வண்டி ஃபுல்லாக சவுண்டு வரும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த கேப்பை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து 8-9 சைஸ் தான், மேலே 8 போட்டு அந்த நட்டை வந்து எட்டாம் நம்பர் ஃபேனர் ரிங்ஸ் போட்டு மேலே அந்த நட்டை வந்து லூஸ் பண்ணிக்காங்க. லூஸ் பண்ணி ஃபுல்லாக எடுத்துருங்க. ஃபுல்லாக எடுத்துட்டு கையில் திருவுனிங்கன்னா அந்த மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் இது கீழே இறங்க மேலே ஆயிரும். அப்போ வந்து கீழே வந்து பிளேடு வச்சு டைட்டு வச்சுக்கிட்டு அப்புறம் பிளேடை வந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நட்டை வந்து லூஸ் பண்ணி நட்டை வந்து ஃபுல்லாக வந்து கழட்டிடுங்க, வெளியே எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே கழட்டி வெளியே எடுத்துருங்க. இப்போ பார்த்தோம்னா ஃபுல்லாக கழட்டுறோம். கழட்டி வெளியே எடுத்துக்கிட்டு இப்போ அதை வந்து திருவுனிங்களா அது வந்து ஃப்ரீயாக தான் போகும். இப்போ வந்து கீழே வந்து ரெண்டு பிளேடு வச்சுக்கிட்டு டைட்டு வச்சுக்கிட்டு மேலே நட்டு போட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ வந்து ரெண்டு பிளேடு வந்து கீழே வச்சுக்கலாம், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மேலே வந்து ஃபுல்லாக டைட் வைங்க. திருவுனிங்கன்னா டைட் ஆகிக்கும், பிளேடு டைட் ஆகிக்கும். இப்போ வந்து மேலே நட்டை போட்டு ஃபேனர் போட்டு டைட் வச்சுக்காங்க. ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டு அப்புறம் பிளேடை வந்து எடுத்துருங்க. நட்டு வந்து ஃபுல்லாக ஃபுல் டைட் வச்சுக்காங்க. இப்போ வந்து டைட்டு ஃபுல்லாக வச்சாச்சு. வச்சுட்டு கீழே இருக்கிற பிளேடு வந்து அது எடுத்துடலாம். ஸோ இப்போ கேப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஷேக் பண்ணி பார்த்தீங்க, சும்மா லைட்டாக ஒரு நூல் தான் மைன்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சவுண்டு வராது ஃபுல்லாக. இப்போ சேம் அதே மாதிரி இந்த சைடும், இந்த சைடு பார்த்தோன்னா ஓரளவு சுமாராக இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் நட்டை வந்து ஃபுல்லாக வந்து கழட்டிடுங்க. கழட்டி வந்து வெளியே எடுத்துருங்க. ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணியாச்சு. சேம் அதே மாதிரி இந்த பக்கமும் ரெண்டு பிளேடு கணக்கு கீழே வச்சு டைட் வச்சுக்கலாம். பார்த்தோன்னா இந்த பக்கம் பிளேடு வந்து ஃப்ரீயாக தான் போகுது, இந்த பக்கமும் ஃபுல்லாக டைட் வச்சுக்காங்க. டைட் வச்சுட்டு இப்போ வந்து மேலே நட்டு கழட்டணும், அது நட்டை வந்து ஃபுல்லாக டைட் வச்சுக்கிட்டு கீழே வந்து பிளேடு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக டைட் வச்சுக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து இதுவும் ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இப்போ பிளேடு எடுத்துக்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து ஒர்க் ஓவர். பார்த்தோம்னா இது வந்து ஷேக் பண்ண, ரெண்டும் ஷேக் பண்ணிங்களா தெரியும், சேம் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து பக்காவாக சவுண்டு வராது, ஒன்றும் வராது, நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ வந்து இப்போ வேலை, அதாவது வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க்கு முடிஞ்சு, இப்போ வந்து மேல் கவரை அதே மாதிரி போட்டு நாலு பக்கமும் போல்ட்டு போட்டு டைட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிளேடை வச்சு அது வேலையை முடித்தாச்சு. இப்போ நாலு பக்கம் டைட் வச்சுக்கலாம், கவர் போட்டு டைட் வச்சுக்கலாம். இப்போ வந்து கவர் மேலே டாப் போட்டாச்சு, போல்ட்டு நாலு பக்கம் டைட் வைக்கிறோம். டைட் வச்சுட்டு சேம் நம்ம என்னென்ன வேலை ஃபஸ்ட்டு செஞ்சோமோ அதே மாதிரி ஸ்பார்க் பிளக்கு ரெண்டும் பிடுங்கி விட்டோம். ஸ்பார்க் பிளக்கு ரெண்டும் போட்டுடலாம். ஸ்பார்க் பிளக்கு ரெண்டும் போட்டுவிட்டு சீட் கவரை வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பெட்ரோல் டேங்க் வந்து
மேலே முக்கியமானது அந்த ஃபியூல் கேஜ் ஒயரை சொருகி விட்டு டேங்க் வச்சுட்டு ப்ளஸ் வந்து சைடு ரெண்டு கவரை வந்து போட்டு விட்ரலாம். போட்டு வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், வண்டி வந்து ஆஃப் ஆகுது. என்ன காரணம்னா முன்னே இருந்ததுக்கு இப்போ செட்டிங்ஸ் வந்து மாற்றணும், அதாவது வந்து ஐடியில் வந்து சேஞ்ச் பண்ண அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ வந்து ஐடியில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து ஐடியில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறமா வண்டி ஸ்டார்ட் பண்ணால் எப்படி சவுண்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஐடியில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு, சவுண்டு வந்து உங்களுக்கு வந்து நீட்டாக வரும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் மறக்காமல் ஆல்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம்புது வீடியோ பண்ணவங்களையும் காத்திருக்கு. வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.